ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வயசு குழந்தைக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது அன்னார்கலி டைப்பில் சாரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுதான் ரிமூவல் துப்பட்டாவாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். துப்பட்டா வச்சும் போட்டுக்கலாம், துப்பட்டா எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு 14 எடுத்திருக்கேன் லென்த்து, 14 எடுத்திருக்கேன் செஸ்ட்டு. இந்த அண்டர் ஆர்ம்லேருந்து அந்த அண்டர் ஆர்ம் வரைக்கும் 14, ஹிப்புமே சேம் சைஸ் தான். ஹைட்டு வந்து நான் வந்து 11.5 எடுத்திருக்கேன் ஹைட்டு. இது வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு 6 வயசு குழந்தைக்கே கரெக்டாக இருக்கும். நெக்கு வந்து 3 இன்சஸ்ஸு, அப்புறம் நெக்கோட வித்து வந்து 5 எடுத்திருக்கேன். அதாவது பாதியாக பார்க்கணும்னா 2.5 எடுத்திருக்கேன். ஷோல்டருமே 2.5 தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஷோல்டருமே 2.5 தான் எடுத்திருக்கேன். நெக்கு வந்து பாதியாக பார்க்கணும்னா 2.5, ஃபுல்லாக பார்க்கணும்னா 5 எடுத்திருக்கேன். திரும்பினே நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த அண்டர் ஆர்ம்லேருந்து அந்த அண்டர் ஆர்ம் வரைக்கும் 14 எடுத்திருக்கேன். இப்போ இதான் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டை பேக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக லைனிங் நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேம் சைஸுக்கு. அதுதான் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். பாருங்கள், நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். ஆல்ரெடி நான் அனார்கலி ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணுறது வேணால் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறத பாருங்கள். கட் பண்ணுறது நான் போட்டிருக்கேன், அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுவுமே துப்பட்டை தான், ஆனால் வந்து அட்டாச்சபிள் துப்பட்டா கிடையாது. நார்மல் அனார்கலியும் ஒரு துப்பட்டா ஹிப் பெல்ட்டோட மேட்ச் பண்ணியிருக்கேன். வேணால் அதை பார்த்துட்டு வந்து அட்டாச்சபிள் துப்பட்டா எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதில் கட்டிங்கும் போட்டிருக்கேன், இதில் ஸ்டிச்சிங் மட்டும் தான் போட்டிருக்கேன், அதில் கட்டிங்கும் போட்டிருக்கேன். இப்போ அன்னிவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு, பேக் சைட்லேயும் சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 4 சைடும் நான் அன்னிவனாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏதாவது அந்த எட்ஜஸில் வந்து ஸ்டோன் இருந்தால் அதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பேக் சைடு அதையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடும் அதே மாதிரி நெக்காக நான் லோ நெக்லாம் வைக்கலை, ஜிப் வைக்கணும் அப்படிங்கிறதுனால லோ நெக்குமே வைக்கலை பேக் சைடில். அதே மாதிரி சேம் டைம் லோ நெக் வச்சா வந்து ஒன்று நாட்டு வைக்கணும், நாட்டும் வைக்கலை. ஏன்னா ஹிப் பெல்ட் கட்டினா அது ஒரு நாட்டு இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு நாட்டு இருக்கும், அதனால் வந்து பேக்கில் ஒரு நாட்டு இருக்கும், அதனால் ரெண்டு நாட்டு எதுக்கு தேவையில்லைன்ட்டு நான் வைக்கலை. ஷார்ட் நெக்கே வச்சுட்டேன் ரெண்டு பக்கமும். அதேமாரி ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு அன்னிவனாக கட் பண்ணிக்கலாம். படிமானத்தையே மெயினாக போடணும், அப்போ தான் நெக் வந்து ஷேப்பாக தெரியும். இப்போ அன் ஈவனாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன் ஈவனாக. இதோட ஸ்லோ மோஷன் வீடியோ இல்லைனா வந்து கட்டிங் வீடியோ வேணால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்குக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ பேக் சைடில் ஜிப் வைக்க போகிறோம். அதுக்காக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இப்போ ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப்பை ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். அந்த எட்ஜஸ்லேருந்து திருப்பிக்கலாம். அந்த எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா மடித்து தைக்கிறதாலும் தைச்சிக்கலாம். மடித்து தைச்சாலும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன். மடித்து தைச்சி பார்த்தேன், திரும்பி அந்த ஜிப்புக்கிட்டே தான் வந்தது, அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஜிப்புக்கு டிஸ்டர்பன்ஸாகவே வந்துச்சு, அதனால் நான் வந்து எஜஸ்ஸை கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எஜஸ் ஆல்ரெடி சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க, அந்த எஜஸ் வராத மாதிரி, ஜிப்பு அந்த சைடு வராத மாதிரி. அதனால் சரின்ட்டு எஜஸ்ஸை கட் பண்ணிக்கிட்டேன் மடித்து தைக்காமல். இப்போ இதையுமே இந்த சைடு வச்சு அந்த எஜஸ்லேருந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு திருப்பிட்டு படிமான தையல் போட போகிறோம். இப்போ படிமான தையல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஏன்னா வந்து முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணோம், அதனால் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அதனால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படிமான தையல் போட்டுக்கிறேன். போட்டு முடித்தாச்சு, பேக் சைடு ஃபினிஷ் ஆகிட்டு. நான் சின்ன குழந்தைங்கிறதுனால டாட் வைக்கல, டாட் வச்சு ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க போட மாட்டாங்கன்ட்டு, அதனால் பேக் சைடு டாட் வைக்கல. பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக டாட் வைங்க. இப்போ ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவை வந்து எஜஸில் ஓரத்தில் மடித்து தைக்கணும்.
நான் குட்டி பஃப்புக்காக வந்து நான் விட்டுருக்கேன். ஒரு 3 இன்ச்சஸ் அளவு குட்டி பஃப்புக்காக எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஹேண்ட் வந்து 3 இன்ச்சஸ் வருதுன்னா பஃப்புக்காக 3 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஹேண்ட் வரும் வேணும் அப்படின்னாலும் லென்த் எடுத்துக்கிட்டு அதோட 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க பஃப்புக்காக. அங்கே பாருங்கள், லைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை தான் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. இதுமாரி அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டர் சைடு வரப்போ உங்களுக்கு தெரியும், சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் எத்தனை சுருக்கம் வைக்கணுமோ அத்தனை வச்சுக்க வேண்டிதான். நான் 4 சுருக்கம் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்லீவை வந்து 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஐ பஃப் எப்படி இருக்குதுன்னு. இதே மெத்தடில் சேம் மெத்தடில் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணிக்கோங்க. யாருக்கும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களால் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். மோஸ்ட்லி ஷேர் ஆகாதனாலே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மினி விலாகு வந்து போடலான்னு இருக்கேன். ஷாப்புக்கு போகிற மினி விலாகு, என்னென்ன ஸ்டிச் பண்ணுறோம் டெய்லி அப்படிங்கிற ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டி விலாக் தான் போடலான்னு இருக்கேன். பெரிய வீடியோ இல்லை, லாங் வீடியோ இல்லை. ஷார்ட்ஸே குட்டி குட்டியாக 1 மினிட்ஸில் என்னென்ன நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், காலையும் மார்னிங்கும் ஈவினிங்கும் போகிறோம், என்னென்ன ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம போடலான்னு இருக்கேன் மினி விலாகில். அதனால் கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸை பற்றி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து நான் வந்து ஃபுல் சாரியை 2 ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது சென்டர் சைடு ஒரு 2 மீட்டர் எடுத்திருந்தேன் சாரியை. 1.5 மீட்டர் எடுத்திருந்தேன். 1.5 மீட்டரில் ஹாஃபாக கட் பண்ணியிருந்தேன். மேலே ஒரு ஹாஃபு, கீழே ஒரு ஹாஃபு. பார்டர் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பார்டர் இல்லாததை பேக் சைடில் வச்சுட்டேன். இதுதான் எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்பீங்க. குழந்தைங்கிறதுனால அதை வந்து முட்டிக்கு கீழே போட்டாலே போதும். ஃபுல் ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா குழந்தைங்க 6 வயசு குழந்தை தானே. அதனால் என்ன பண்ணேன், 2 சாரியை வந்து 1.5 மீட்டர் எடுத்து 2 கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி அது என்ன பண்ணேன், மேலே உள்ளதை ஒரு சைடும் கீழே உள்ளதை ஒரு சைடையும் வச்சுக்கிட்டேன். பார்டர் இருக்கிறத ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கிட்டேன், பார்டர் இல்லாததை பேக் சைடில் வச்சுக்கிட்டேன். இதுதான் ஒன்று. அதே சேம் மெத்தடில் தான் லைனிங்குமே ட்ரை பண்ணேன். லைனிங்கை 1 மீட்டர் தான் எடுத்தேன். 1 மீட்டர் எடுத்து அதாவது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணால் 1.5 மீட்டர் எடுத்த குழந்தைக்கு, அதாவது 1.5 மீட்டர் வந்து மேலே உள்ளதுக்கே போயிட்டு மீது 1 மீட்டர் எடுத்து இதுமாரி ஹாஃபாக கட் பண்ணி கீழே பாதி மேலே பாதி வச்சுக்கிட்டேன். இதுதான் ஹைட்டு. ஹைட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சாரியை பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் ஹைட்டு. குழந்தைங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈவனாக அழகாக இருக்குதுன்னு. இதில் மட்டும் லைட்டாக எட்ஜஸ் திரும்பி இருந்துச்சு, அதையும் சரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் சைட்லேயும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈவனாகவே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பேக் சைடில் வந்து டாட் இல்லாதனால கண்டிப்பாக ஈவனாக கட் பண்ணாலும் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஈவனாகவே கட் பண்ணி அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதே சேம் பேட்டர்ன் மெத்தடில் பேக் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதோட கட்டிங் வீடியோ வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு கட்டிங் வீடியோ வேணும், ஸ்லோ மோஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். இதுவுமே சேம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு தான் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கட்டிங் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு இதில் உள்ள மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கட்டிங் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கும், இது ஸ்டிச்சிங்குமே ஒன்றாக தான் இருக்கும். என்னென்னா அதில் வந்து அதில் வந்து ஷால் சும்மா தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இது வந்து அட்டாச்சபிள் ஷாலும் ரிமூவபிள் ஷாராட்டமும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பேக் சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை மடித்து தச்சுக்கிட்டேன். ஏன்னா பார்டர் அதில் கொடுத்துருந்தாங்க, இதில் பார்டர் கொடுக்கல. அதனால் பேக் சைடில் கொஞ்சம் மட்டும் ஸ்டிச் மடித்து தச்சுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்ததை. இப்போ சைடில் 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். பாப்பாவுக்கு 2 இன்ச்சஸ் தான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். ஜிப்பு அது இதுன்னு போக கொஞ்சம் லூஸும் வேணும் நமக்கு, அதனால் 1 இன்ச்சஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி சேமத்தில் அந்த பண்ணும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஒரு கஸ்டமருக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். மம் அண்டு டாக்டர் காம்போ தான் ஸ்டிச் பண்ணேன். மம்முக்கு அதாவது அம்மாவுக்கு, குழந்தையோட அம்மாவுக்கு வந்து பேனல் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணேன்.
அது வந்து எதுவுமே இது பண்ண முடியல பேட்ச் ஒர்க்கு. அதனால் வந்து அதை வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க் ரிமோல் அதாவது ரிமோல் துப்பட்ட வாட்டம் பண்ணோம் இல்லையா, அதனால் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து குழந்தையோட ஹிப் சைஸ் எடுத்துக்கோங்க. ஹிப் சைஸ் எடுத்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதுமாரி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இன்ச் வர மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணதுக்கப்புறம் அட்டாச் தான் பண்ண போகிறோம் துப்பட்டாவை. இது அதுக்காக வந்து பூ டிசைன் இருந்தது, அதனால் அந்த கலருக்கு நெட் ஷால் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு 1 மீட்டர் தான் குழந்தைக்கு, 1 மீட்டர் தான் நெட் ஷாலு, அதுவே அளவானது. அதுதான் வந்து இதேமாரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். ஒரு சைடு மட்டும் ஃபோல்டு பண்ணாலே போதும், மேக்ஸிமம் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஃபோல்டு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டிங் இருக்கணும். அப்புறம் அந்த சைடு வந்து சுத்தமாகவே ஃபோல்டு இருக்கக்கூடாது, ஏன்னா 1 சைடு தான் துப்பட்டா வரப்போகுது. பாருங்கள், அந்த சைடு கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், ஏன்னா ரொம்பவும் விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப 1 சைடாக போயிடும் குழந்தைங்களுக்கு தானே. அதனால் கீழே இதை மாரி ஸ்டிச் பண்ணிட்டு மடித்து தைச்சிக்கலாம். கீழே எட்ஜஸ்ஸாக மடித்து தைச்சிக்கிறோம். மேலே வந்து ஒரே சைடில் வந்து அந்த ஷோல்டரில் வர மாதிரி பின் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து அப்படியே பரவலாக, அதாவது ப்ளீட்டட் எடுத்து அங்கேயும் இங்கேயும் மாற்றிட்டு மேலே வந்து 1 சைடாக வர மாதிரி அப்படியே வந்து ஹூக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ அதை கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று எடுத்துருக்கோம் இல்லையா, ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இன்னொரு கிளாத் எடுத்து மேலே அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டிதான். அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும். அது வரைக்குமே மாற்றி மாற்றி கொஞ்சம் ஹூக்கை பின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிறத அதேமாரி சேம் மெத்தடில் அதேமாரி மடித்து தைச்சிக்கோங்க. பாருங்கள், அதே சைஸுக்கு நான் மடித்து தைச்சிக்கிறேன். மேலே ஒரு கிளாத்து கொடுத்து மடித்து தைச்சிக்கிறேன். இது எதுக்கு கீழே தைக்கிறேன் அப்படின்னா, அதாவது பெல்ட்டில் கீழே தைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலேயும் தைப்போம் கீழேயும் தைக்கிறோம். மேலே மட்டும் தைச்சா கீழே வெயிட் இல்லாததுனால இருக்காது, அப்படியே ஷால் மேலே தூக்கி தூக்கிட்டு போயிடும். அதனால தான் நான் கீழேயும் தைப்பேன் மேலேயும் தைப்பேன். பாருங்கள், கீழே தைச்சாச்சு இந்த பெல்ட்டில், இப்போ மேலே தைக்க போகிறோம். அதனால தான் வெயிட் இல்லாததுனால மேலே தலைக்கு ஷால் தூக்கிக்கும். அதனாலயே இப்படி பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேமாதிரி டிப்ஸ் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ கீழே தைச்சி முடிச்சாச்சு, இப்போ மேலே தைக்க போகிறோம். அதுக்காக பேக்கில் உள்ள ஹிப் பெல்ட்டுக்குள்ளதையும் பேக்கில் உள்ள கிளாத்தையும் மடிச்சிட்டோம். ஃப்ரண்டில் உள்ள கிளாத்தையும் சேம் சைஸுக்கு மடித்து அதை அப்படியே தைச்சிட்டோம். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ ஃப்ரண்ட்லேயும் முடித்தாச்சு, பேக்லேயும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ ஈவனாக கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ளீட்டடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கியாச்சு. இப்போ சைடில் மடித்து தைச்சிட்டு அதை ஒரு நாட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ சைடில் மடித்து தைச்சிக்கலாம். ஒரு நாட்டு ரோப் எடுத்துக்கலாம், ரோப் எடுத்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கிறேன். மடித்து தைச்சிட்டு அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் சைடில். இதுமாரி சைடில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே சேம் மெத்தடில் தான் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், டைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையால் கொஞ்சம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அதில் தையல் மிஷின் ஏறாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துப்பட்டால் பேக் சைடில் நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். உங்களுக்கு பார்டர் கிடச்சி, நான் வந்து குழந்தைங்களுக்கு தைக்கிறேன், குழந்தைக்கும் அம்மாவுக்கும் தைக்கிறதுனால சுத்தமாக கிளாத் இல்லை. சப்போஸ் ஒரே ஆளுக்கு தைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இதேமாரி பேக் சைடில் ஒரு பார்டர் வச்சுருங்க. சாரீ கிளாத் எடுத்து ஒரு பார்டர் வச்சுருங்க, சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து நம்மளும் பின் பண்ணியிருக்கோம், அவங்களும் பின் பண்ண முடியாது. அதே மாதிரி சேமாக எடுத்து அவங்களால பின் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஏதாவது குட்டியாக புட்டாஸ் இருந்தால் வைக்கலாம். புட்டாஸ் இல்லைன்னா இதை மாதிரி வந்து ஏதாவது பீட்ஸ் இருந்தால் வைக்கலாம். நான் வந்து அதே கலர் ஒரு மாதிரி அதே ஷேடில் வர வயலட் கலர் பீட்ஸ் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த எட்ஜஸ்ஸை. ஏன்னா அவங்களும் அவசரத்துக்கு ஏதாவதுன்னா இதேமாரி அவங்க போட முடியாது. அதே டைமில் சேம் டைமில் குழந்தையாக இருக்கிறதுனால அதாவது அந்த பக்கம் வந்து இதுவும் வைக்க முடியாது, பின்னும் சேஃப்டி பின்னும் வைக்க முடியாது. அதனால் நான் இதேமாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது புட்டாஸ் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். நான் இதேமாரி வந்து பீட்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு துப்பட்டாவை. பாருங்கள், இப்போ ரோப்பையும் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன்.
அதுக்கான மேட்சிங்கான மல்டி கலர் ஸ்டோனை தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்மளே குறிப்பிட்டது மெஷர் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஒரு 1 inch அளவு வந்து நான் மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மல்டிபிள் ஸ்டோன் கலர் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேஃபில் எடுத்து அதை டைமண்ட் ஷேஃபில் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், ஸ்கொயர் ஷேஃபில் எடுத்து டைமண்ட் ஷேஃபில் ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் கீழே குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே சேம் இது ஹிப்பில் உள்ளது மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக நெக்கில் வச்சுருக்கேன். நெக்லேயும் சேம் மெத்தடில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். இது இதேமாரி கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அனுப்புவேன். பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணால் ஒரு சாரியில் வந்து 600 ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதே குழந்தைங்களுக்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும்னா 800 ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 800 ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து. அதனால் கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவேன். உங்களுக்கும் என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது, எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் பேசி இது பண்ணுவேன். நான் இந்த இதுக்கு வந்து நான் வந்து 800 வாங்கினேன். உங்களுக்கும் அதை மாதிரி ஸ்டிச் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பர் நிறைய இதில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அம்மாவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு பெரியவங்களுக்கு, அதாவது நார்மலாக ஒரு சாரியில் ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணணும்னா 600 ஆகும். மோஸ்ட்லி அதில் என்ன பண்ண முடியுமோ பேட்ச் இருக்குது நான் பண்ணிவிடுவேன். அதனால் அதேமாதிரி இதில் மம்மா அண்ட் டேட்டா இருக்கம்போ பண்ணுன்னா அதுக்கு தகுந்தபடி ரேட்டு ஏறும், 800 ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வேணும்னா என்ன மாடல் கேட்குறீங்களோ நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஆஃப் சரியாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இல்லை வந்து எனக்கு அனார்கலியாக ஸ்டிச் பண்ணாலும் பண்ணி கொடுப்பேன். சர்க்கிள் கவுனு இல்லை பேனல் ஃப்ராகு என்ன ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இதேமாரி ரிமூவல் கோட்டு இல்லைன்னா அதேமாரி ஷால் எடுத்து இதேமாரி ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். குழந்தைங்கனாலே நிறைய ஸ்டிச் பண்ணலாம், அதை அழகழகாக ஸ்டிச் பண்ணலாம். அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால தான் வீடியோ இப்போ தான் குழந்தைங்களுக்கு வருது. அது ஷாப் வச்சதுலேருந்து முன்னாடி ஷாப் இல்லாததுனால வந்து எனக்கு மட்டுமே ஸ்டிச் பண்ணி போட்டுருந்தேன், கஸ்டமருக்கு போட்டேன். இப்போ குழந்தைக்கு 1-2 ஸ்டிச் பண்ணவும், கஸ்டமருக்கு 1-2 குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்டிச் பண்ணவும் நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க. அதனால் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதுவே ஸ்டிச் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்குக்குமே சேம் மெடலில் பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்லியாக நானே தான் பண்ணுறேன், அவங்க கேட்கவும் இல்லை. நார்மலாக நாக்களே தான் கேட்டாங்க அதில் என்னென்ன பேட்ச் ஒர்க் பண்ண முடியும், இல்லை என்ன ஒர்க் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அவங்க துப்பட்டாவும் அப்படி கேட்கலை, அவங்க வந்து அவங்களுக்கு தான் துப்பட்டா கேட்டாங்க. பேலன்ஸ் உள்ள கிளாத்தை வச்சு நானே மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களுக்கும் ஒரு துப்பட்டா ஸ்டிச் பண்ணி, அதுவும் துப்பட்டானா இதேமாரி ஏதாவது அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, சும்மா துப்பட்டா கொடுத்தோங்கிற பேருக்கு இல்லாமல் ஏதாவது பண்ணுங்கிறதுனால பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அயனிங்கும் ப்ளீட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து அயனிங்கும் பண்ணியாச்சு. அயனிங்கும் கரெக்டாக ப்ளீட்டட் எடுத்து அயன் பண்ணி முடித்தாச்சு. முடிச்சுட்டு பாருங்கள் அவுட்லுக்கு, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, அப்போ தான் எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். இந்த பூவுமே கைக்கு ரெண்டு பக்கமும் அமைஞ்சிருச்சு கரெக்டாக. கீழே பாருங்கள் பார்டருக்கு பூ தான் இருந்தது. இந்த பூவுமே கைக்கு பர்ஃபெக்டாக ரெண்டு பக்கமும் அமைஞ்சதுனால சூப்பராக இருந்தது. இதேமாரி அனார்கலியாகவும் போட்டுக்கலாம், ஷாலையும் வச்சும் போட்டுக்கலாம், ஷால் எல்லாமே போட்டுக்கலாம். இதுதான் இதோட அவுட்லுக்கு. பாய்.